ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 2 பி தொகுதி தனிமங்கள் 1 ஆகஸ்ட் 2021 இன்ஸ்டன்ட் தேர்வில் கேட்கப்பட்ட 2 கேள்விகளை இந்த வீடியோவிலே பார்க்கலாம். பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறு குறிப்பு வரைய. இதுதான் பி தொகுதி தனிமங்கள். இந்த பி தொகுதி தனிமங்களில முதலாவதாக இருக்கின்ற தனிமங்களினுடைய உருவளவை கவனியுங்கள். அந்தந்த தொகுதி தனிமங்களை விட இவற்றினுடைய உருவளவு சிறியதாக காணப்படுகிறது. எனவே பாயிண்ட் நம்பர் 1, பி தொகுதி தனிமங்களில் முதலாவதாக இருக்கின்ற தனிமத்தினுடைய உருவளவு மிக சிறியது. பாயிண்ட் நம்பர் 2, இவற்றினுடைய உருவளவு சிறியதாக காணப்படுவதால் அவைகள் அதிக அயனியாக்கும் என்தால்பியையும் அதிக எலக்ட்ரான் கவர் திறனையும் கொண்டுள்ளன. எடுத்துக்காட்டாக போரான் தொகுதியை கவனியும். போரான் தொகுதியில போரானினுடைய அயனியாக்கும் ஆற்றலானது 801 கிலோ ஜூல் பெர் மோல். அதே குடும்பத்தை சார்ந்த அலுமினியம் காலியம் இந்தியத்தினுடைய அயனியாக்கும் ஆற்றலை பாருங்களேன், குறைவாக உள்ளது. பாயிண்ட் நம்பர் 3, பி தொகுதி தனிமங்களில் முதலாவதாக காணப்படுகின்ற போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் புளூரின் மற்றும் நியானினுடைய இணைதிறன் கூடு 2s2 2p 1 முதல் 6 இல்லவா, இவற்றினுடைய வெளிக்கூட்டிலே டி ஆர்பிட்டால் இல்லை. ஆனால் மற்ற பி தொகுதி தனிமங்களில் இணைதிறன் கூட்டில் டி ஆர்பிட்டால் உள்ளது. ஆக இது ஒரு முரண்பட்ட பண்புதானே. 3, இணைதிறன் கூட்டில் டி ஆர்பிட்டால்கள் இல்லாதிருத்தல். மேலும் சில முரண்பட்ட பண்புகளை பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக போரான் தொகுதி 13வது தொகுதி போரான் தொகுதி அல்லவா. போரான் தொகுதியிலே போரான் ஆனது உலோக போலி, ஆனால் மற்றவை வினைதிறன் மிக்க உலோகங்கள். 14வது தொகுதி கார்பன் தொகுதி, கார்பன் ஆனது அலோகம், ஆனால் சிலிக்கானும் ஜெர்மேனியமும் உலோக போலி, டின்னும் லெட்டும் உலோகம். எனவே கார்பன் அந்த தொகுதி தனிமங்களிலிருந்து முரண்பட்டுத்தானே இருக்கிறது. அடுத்த கேள்வி, போராக்ஸின் பயன்கள். ஆகஸ்ட் 2021 கேட்கப்பட்ட கேள்வி, போராக்ஸ் மணி ஆய்வின் மூலம் நிறமுள்ள உலோக அயனிகளை பண்பரி பகுப்பாய்வில் கண்டறிய பயன்படுகிறது. என்னென்ன நிறமுள்ள அயனிகளை இந்த ஆய்வின் மூலம் கண்டறியலாம்? கேட்மியம், சீரியம், கால்சியம், அயர்ன், நிக்கல், கோபால்ட், காப்பர். பயன் 2, போராக்ஸ் ஆனது கண் கண்ணாடி, போரோசிலிகேட் கண்ணாடி, எனாமல் மற்றும் பளபளப்பான மண் பாண்டங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 3, பயன் 3, போராக்ஸ் ஆனது உலோகவியலில் இலக்கியாக பயன்படுகிறது. உலோகவியல் பாடத்திலே பிளக்ஸ் இலக்கியை நாம் படித்திருப்போம். ஆக போராக்ஸ் ஆனது இலக்கியாக பயன்படுகிறது. பயன் 4, உணவு பதப்படுத்தக்கூடிய பொருளாக போராக்ஸ் பயன்படுகிறது. குறிப்பாக போர்க் அதாவது பன்றி இறைச்சி பாதுகாக்கவும், சில மீன் வகை உணவுகளை பாதுகாக்கவும் போராக்ஸ் பயன்படுகிறது. இந்த வீடியோவிலே பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தினுடைய முரண்பட்ட பண்பு மற்றும் போராக்ஸின் பயன்களை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.